வணக்கம். சிந்துசு அண்ட் சஹானா கேபிடைம்ஸ் தூக்கம் செய்து காட்டப்புறன் கருத்தமணி வெள்ளமணி ரெண்டு சின்ன வளையம் ரெண்டு காது குலுக்கி ஒரு பக்கம் சின்னதாக வளைச்சு கம்பி வளைச்சு கம்பி பதினாலு கம்பி எடுக்கணும். அதே போல் வேறு ரெண்டு கம்பி நுனியில் மொட்டி இருக்கிற மாதிரி ஒரு பக்கம் அது ரெண்டு கம்பி பொற்கலர் மணி இப்போ நான் வந்து ஒரு பக்கம் வட்டமாக வளைச்சிருக்கிற கம்பி ஒன்று எடுத்து அதில் வந்து அந்த கம்பியில் அஞ்சு கருத்த மணி உழுவப்புறேன். அஞ்சு கருத்த மணியை கொல்லிவிட்டு நுனியில் மீதமாக இருக்கிற கம்பியை அங்கால சின்னதாக வளைச்சிருக்கிற மாதிரி ரவுண்டை நான் இங்கால வளைக்க போகிறேன். இதே மாதிரி நாலு செய்யணும். அடுத்த கம்பியிலையும் அஞ்சு மணி உழுவப்புறம் கருத்த மணி நான் இப்போ இதில் ரெண்டு செய்து காட்டப்புறேன். ஒரு காதுன்ற அளவுக்கு இப்போ நான் செய்து காட்டுறேன். அஞ்சு மணி கழுவி விட்டு மீதமே இருக்கிற நுனியை வளைச்சு ரவுண்ட் ஆக்கி விடுறேன். இதே மாதிரி நுனியில் வளைச்சிருக்க கம்பியிலே வெள்ள மணி அஞ்சு கழுவ போகிறேன். இதே மாதிரி நான் ஆறு செய்யணும். நான் இப்போ ஒற்றக்காதுக்கு செய்கிறதால மூன்று பொழிவு எடுத்தால் போதும். மூன்றும் இதே மாதிரி செய்தால் போதும். ஒற்றக்காது கணக்கு சொல்கிறேன், மூன்று இப்படி இதே மாதிரி செய்கிறேன். செய்தாச்சுதான். இனி நான் வந்து ஒரு ஒரு பக்கம் வளைச்சிருக்கிற கம்பியை எடுத்து அதில் அந்த முதல் வந்து வெள்ளம் கொழுவிருக்கிற அந்த மணியை கொழுவிருக்கிற கம்பியை நான் இதில் கொழுவ போகிறேன். கருப்பு வெள்ளம் கருப்பு வெள்ளம் அண்ட் அஞ்சு மணி அஞ்சு இது கொழுவிருக்க மூன்று வெள்ளையும் ரெண்டு கருப்பும் கொழுவிருக்கிறேன். கொழுவிட்டு மீத மேங்கால இருக்கிற இதை வளைச்சி ரவுண்ட் ஆக்கி விட போகிறேன். இந்த கம்பியை அடுத்த பக்கமும் ஒரு பக்கம் வளைச்சிருக்கிற கம்பி எடுத்து அதே மாதிரி அந்த ஒழுங்கிலேயே மற்ற பக்கம் இருக்கிற வளைச்சிருக்கிற அந்த இது அந்த கொழிவு இருக்கிற இதுக்குள்ள கொழுவி எடுப்போம். கொழுவி போட்டால் அதுலேயும் மீதமாக இருக்கிற கம்பியை கொஞ்சம் டைட் ஆக்கி வச்சுக்கொண்டு டைட்டாக்கி வச்சுக்கொண்டு அதை வளைச்சு ரவுண்ட் ஆக்குவோம். மீதமாக இருக்கிற கம்பியை ஏன் அது வளைச்சிதுன்றதுன்னு சொன்னால் நாம் அது டைமண்ட் டிசைன் எடுக்கிறதுக்காக அப்படி கொஞ்சம் ஒரு பக்கம் கொஞ்சம் டைட்டாக்கி ஒரு பக்கம் டைட் இல்லாமல் செய்திருக்கேன். ஆனால் ஒரே அளவில் தான் இருக்கேன் கம்பியால். இப்போ சின்ன வளையம் இருக்குதானே அந்த வளையத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு
அது குலுக்கிய குழுவிட்டு அதில் ஒரு சைட்டு மேலே இருக்கும் வளையம், நாங்கள் இப்போ வளைச்சிருக்கிற வளையம் இருக்குதானே அந்த இதுக்குள்ள குழுவி இதை டைட்டாக்கி விடுவோம். டைட்டாக்கிட்டு பாருங்க இப்போ மொட்டமாக இருக்கிற கம்பியில் இந்த சின்ன கோட்கலர் மணி குழுவோம். மொட்டமாக இருக்கிற கம்பியில் சின்ன கோட்கலர், அதை விட கொஞ்சம் பெருசான கோட்கலர் மணி உண்டு, கருப்பு மணி உண்டு, வேந்து பெரிய அந்த சின்ன விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற கோட்கலர் மணி போட்டு மீதம்மா பெருசாக இருக்க கம்பி அதை வெட்டி எடுப்போம். உங்களுக்கு பெரிய கம்பி வேண்டாம். வெட்டிட்டு அந்த சின்னதாக நண்பிட்டு இருக்கிற கம்பியை வளைச்சி ரவுண்டாக்குவோம். ரவுண்டாக்கிட்டு கீழே வந்து அதில் வளைச்சி நாங்கள் தானே இருந்தில் ரெண்டு இடத்துல வளைச்சிருக்கிறோம் தானே, அதில் கொண்டு இதை குழுவப்புறேன். மேலே காது குழுவுற குலுக்கி கீழே வந்து இந்த இதை குழுவுறேன். குழுவி அதையும் டைட் ஆக்குவோம். பாருங்க அழகான தூக்கன் ரெடியாக விட்டது. நான் இது எழுதிண்ட சோ மெட்டது வந்து செய்து வச்சுக்கிறேன், அதையும் இப்போ எடுத்து காட்டுறேன். நல்ல வடிவாக இருக்கு, கருப்பும் வெள்ளையும் சேர்ந்துருக்கிறதுல நல்ல வடிவாக இருக்குது. இதை நான் இப்போ காதிலையும் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க ஒரு டைமண்ட் டிசைனில் வந்திருக்குது தூக்கம். பாருங்க காதில் இது பெரிய அக்களுக்கு தான் இந்த தூக்கம் வடிவே இருக்கு. பெரிய அக்களின் அளவில் தான் நான் இந்த தூக்கம் செய்திருக்கிறேன். நீங்களும் செய்து பாருங்க.